ஹிஸ்புல்லாவினுடைய புதிய ஆயுதம் ஒன்று உள்ளுக்குள்ளே இறங்கியிருக்கு. அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்ங்கிறது ஐடிஎஃப் வீரர்களை கதிகலங்க வைக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அதுக்கான பதிலை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் கடந்த முறை துருக்கியில் ஒரு பெரிய போராட்டம் போர்ட் பகுதியில் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த துறைமுகத்துக்குள்ளே எதனால் மக்கள் போராட்டம் நடத்துனாங்கன்னு விசாரிக்கும்போது இஸ்ரேலுக்கு அதிநவீன ஆயுதங்கள் அந்த கப்பலில் கொண்டு போகப்படுது அப்படிங்கிறதுனால தான் மக்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். அதை பற்றிய முழுக்க முழுக்க ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை பார்க்க போகிறோம். இதற்கு பிறகு இந்த யூஎன்ஆர்டபிள்யூவினுடைய முழுக்க முழுக்க செயல்பாடுகளை நிறுத்தி வச்சு காசா மக்களை பட்டினி போடக்கூடிய இஸ்ரேலுடைய முடிவுக்கு அமெரிக்காவினுடைய பதில் அப்படிங்கிறது வெறும் புன்னகையா? யார் சிரிச்சா இந்த கேள்வி கேட்கும்போது? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஹிஸ்புல்லா இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்கக்கூடிய ஆயுதங்கள் அது எல்லாமே வந்து வீடியோவாக வெளியிட்டாங்க. அது இன்ன வரைக்கும் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு ஐடிஎஃப் கொடுக்கல அப்படிங்கிற இன்னொரு புகாரும் இருக்குது. ஐமேட் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைலு, அது ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். இதை ஐடிஎஃப் வீரர்களால் தாங்கவே முடியாது அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க. ஸோ இன்ன வரைக்கும் ஏன் ஹிஸ்புல்லா அந்த ஐமேடு 5 வந்து பயன்படுத்தாமல் இருக்காங்க அந்த மிசைலை அப்படிங்கிற கேள்வி. ஸோ அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது அதற்குண்டான சான்ஸ் வந்து இருக்கணும், அவங்களுக்கு அதுக்குண்டான லான்ச்சிங் கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கணும். அதற்கான தக்க சூழல் ஹிஸ்புல்லாவுக்கு இல்லை அப்படிங்கிறது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலயமா புரியுது. பட் இதை வந்து எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க, ஐமேட் பற்றிய செய்திகள் இப்போயே வெளியில் வருது. ஸோ வந்து வெறுமனை பயமுறுத்துவதற்காக மட்டுமே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களா, இல்லை நிஜமாகவே வந்து ஹிஸ்புல்லா வந்து நார்த் இஸ்ரேல் பக்கம்லாம் அடிக்கிறாங்க, ஆனால் ஹிஸ்புல்லாவை நோக்கி வரக்கூடிய அந்த ஐடிஎஃப் வீரர்கள்ட்ட தொடர்ச்சியாக அவங்க தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டு நம்மகிட்ட இல்லை. ஏன்னா அது ரிலேட்டடாக நிறையா தேடி பார்த்துட்டேன், ஆக்சியஸ் உள்ளிட்டன்னு இடங்கள் வெப்சைட்லலாம் தேடி பார்த்துட்டேன். பட் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது புரியல. ஹிஸ்புல்லாவினுடைய தோல்வியாக தான் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் இதை பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, ஹிஸ்புல்லா எந்த இடத்துல ஜெயிச்சிச்சுன்னா இஸ்ரேலுக்குள்ளே அவங்க போடக்கூடிய பாம் வந்து ஓகே பர்ஃபெக்டாக இருந்தது. பட் ஹிஸ்புல்லாவினுடைய ஏரியாவுக்குள்ளேயே தரைவழி தாக்குதல் நடக்கும்போது ஏன் ஹிஸ்புல்லா பெரிய அளவில் ஃபைட் பண்ணலை அப்படிங்கிற அந்த கேள்வி தான் அதற்கு அவிழ்க்கப்படாத முடிச்சுகளாகவே இருக்குது. அதுக்கான பதிலும் தெரியலை. யூஎன்னுடைய சிறப்பு அறிக்கையாளர் ஃப்ரான்சிஸ்கா அல்பானிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை லண்டனில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டேட்டா அதை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு நியூஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கார். துருக்கியில் ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடக்குதே, அந்த போராட்டம் இதுக்கு முன்னாடி வந்து மக்கள் துறைமுகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினது இல்லையே, இப்போ ஏன் நடத்துனாங்கன்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா அப்படிங்கிற கேள்வியை அவர் முன் வச்சிருக்கார். சரி, அதுக்கான பதிலையும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், அது அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துறைமுகத்தில் இருந்து கிளம்பி வந்திருக்கு. ஸோ கிளம்பி வந்த அந்த கப்பல் டைரக்டாக துருக்கியை தாண்டி தான் எகிப்து வழியாக இஸ்ரேலை போய் அடையணும். இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரூட்டு. அப்படி இல்லைன்னா அவங்க இன்னொரு வழி இருக்குது, ரெட்சி ஏரியா வழியாக சுயஸ் கால்வாய் வழியாக போகலாம். அங்கே போனாங்கன்னா அங்கே அப்பா இருக்கான், யார், ஹவுதிகள் இருக்காங்க, அடித்து நொறுக்கிடுவாங்க. ஸோ அந்த பகுதியை தேர்ந்தெடுப்பாங்களா, இல்லை டொமிட்டிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு ரூட் இருக்குது, அந்த ரூட்டை அதாவது இந்தோ பசிபிக் ரேஜியனில் இருக்கக்கூடிய அந்த பகுதி வழியாக போனாங்கன்னா அவங்களுக்கு சுத்து ஜாஸ்தி. ஸோ இதை தேர்ந்தெடுப்பாங்களாங்கிற கேள்வி இருக்குது. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் துருக்கியிலேயே அந்த கப்பலை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போது அந்த கப்பல் கிளம்பி இஸ்ரேலுக்கு வர்றதுக்கு 28 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குறதுக்கும் இன்றைக்கி 5ஆம் தேதி இன்றைக்கி மாலை 5:30 அளவில் இந்திய நேரப்படி அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்க தொடங்கிடும். நம்ம இந்திய நேரப்படி 6ஆம் தேதி காலையில் 5:30 அமெரிக்க தேர்தலில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு யார் அதிபராக உட்கார போகிறாங்க ஜனவரி 20ஆம் தேதி அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டும் வெளியாயிரும். இதற்கு அடுத்த கட்டமாக இஸ்ரேல் ஈரானுக்கான வார் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடக்க போதா, இல்லை சத்தம் இல்லாமல் முடிய போகுதா அப்படிங்கிற அடுத்த தகவல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் இன்பிட்வீன் கேப்பில் இப்போ இந்த துருக்கியில் இருந்து போக போதில் கப்பல், இந்த கப்பலை ப்ரோ பாலஸ்தீனியர்ஸ் வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க.
அப்போது அந்த கப்பலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்பானிஸ் அவர்கள் சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஜெர்மன் ஷிப்பு, இது மிஸ்டர் கேத்ரின் அப்படிங்கிற பேரில் தான் இந்த ஷிப்பு வந்து பயணப்படுது. இப்போது இந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய கொடி ஏற்கனவே போர்ச்சுகல் நாட்டினுடைய கொடி இருந்தது, இப்போ திடுதுப்புன்னு அதை ஜெர்மனுடைய நாட்டினுடைய கொடியாக அதை மாற்றிருக்காங்க இடப்பட்ட கேப்பில். இதை ஏன் மாற்றினாங்க அப்படிங்கிறது தெரியல, அது ஒரு சந்தேகம். அதே நேரத்தில் இதில் 150 metric tons ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பகீர் ரிப்போர்ட்டாக வெளியிட்டிருக்கார். இந்த செய்தி தான் இன்றைக்கி சோஷியல் மீடியா முழுவதும் வைரலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் எங்கிருந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கா ஒரு புறம் கொடுக்க, இங்கிலாண்டும் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வேறு கதை. ஃப்ரான்ஸ் சத்தமே இல்லாமல் அமைதியாயிடுச்சுங்கிறது வேறு கதை. அப்போது இப்போ இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, துருக்கியை மையம் கொண்டு இருக்கிறது இந்த போர் அப்படின்னு. ஸோ இனிமே வரக்கூடிய யுத்தம் அப்படிங்கிறது நான் கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது வெறுமன தரைவழி தாக்குதலாக மட்டுமே இருக்காது, கடல் வழி தாக்குதலாக இது மாறிவிட்டது அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஒன்று நான் கொடுத்துருந்தேன், அதையே தலைப்பாகவும் வச்சுருந்தேன். அப்போது கடல் வழி தாக்குதலுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் ஈரானும் இஸ்ரேலும் இப்போ ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவினுடைய 11 கப்பல்கள் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் வந்து நிற்கிது. அதில் மிக முக்கியமான கப்பல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த B-52 பாம் சுமந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கப்பல், அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்ங்கிறது பேரழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட விளைவுகள்லாம் மிடில் ஈஸ்டில் நடந்துச்சு அப்படின்னா உலக வார் அப்படிங்கிறது, 3வது பெரிய போருங்கிறது நிச்சயமாக மூழ்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தான் தெரியுது. பாலஸ்தீன மக்களுக்கு உணவு கொடுக்கறத இஸ்ரேல் கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்படின்னு இஸ்ரேல் சைடில் சொல்கிறாங்கன்னா, அக்டோபர் 7 தாக்குதல் நடந்ததில் அதுக்கு காரணமே இந்த UNRWல வேலை பார்க்கக்கூடிய 12 பேர் தான், இவங்க பாலஸ்தீனிய நாட்டுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார். ஆனால் இது ஐக்கிய நாடுகள் சபை இந்த புகார் வந்து வேஸ்டுன்னு சொல்லி குப்பையில் போட்டாங்க. இஸ்ரேல் தேவையற்ற புகார்களை கொண்டு வந்து நீட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையே சொன்னால் கூட இஸ்ரேல் இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்கிட்டு UNRWA அந்த இயக்கத்தையே நாங்கள் தடை பண்ணுறோம், அந்த அமைப்பையே தடை பண்ணுறோம், எங்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையே தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துட்டாங்க. அப்போ பாலஸ்தீன மக்களை பட்டினி போட்டு கொள்வதற்கான எல்லா வேலைகளையும் இஸ்ரேல் இப்போ ரொம்ப தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவை அடிக்க தயங்க மாட்டோம் அப்படின்னு ஈரானுடைய பிரசிடென்ட் பிரசஸ்கியான் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கிறது தொடர்ச்சியாக அவங்க சைடில் பேசிக்கிட்டு தானே இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் கேட்கலாம். இப்போ ரஷ்யாவோடு சேர்ந்து 2 சேட்டலைட்டை விண்ணில் ஏவிருக்காங்க, அது தொடர்பான விஷயங்கள்லாம் நான் ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தேன். இது வந்து வெறுமன கம்யூனிகேஷனுக்காகனு சொல்கிறாங்க, பட் அமெரிக்க எலெக்ஷனை கண்காணிப்பதற்கான பெரிய வேலைகள் ரஷ்யா வந்து மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ ட்ரம்ப்புக்கு ஆதரவாக ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, ஈரான் வந்து கமலா ஹாரிஸ் ஜெயிக்கணும் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. ஸோ இதில் எது ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி, அதை தாண்டி வந்து மிடில் ஈஸ்டில் அமைதி திரும்புமா அப்படிங்கிற இன்னொரு பெரிய எதிர்பார்ப்பும் இந்த தேர்தலை ஒட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து தன்னோட வலிமையை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஈரான் ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டாங்க. வடகொரியாவில் இருந்து ரஷ்யாவில் இருந்து தேவையான ஆயுதங்கள் எல்லாமே வந்து குவிஞ்சிருச்சு, ஏகப்பட்ட யுரேனியம்லாம் வந்து சேர்ந்துருக்கு. IAEA உள்ளிட்ட அந்த அமைப்புகளும் வந்து ஈரான் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற பெருத்த அச்சம் இருக்குது. கவுண்டர் அட்டாக்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உலக நாடுகள். இஸ்ரேல் இருக்குமா இருக்காதா அப்படின்னு இன்னும் 2-3 நாட்களில் தெரிய வரும் அப்படிங்கிறது தான் மிடில் ஈஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய செய்திகளாக இருக்குது. அஸ்கர் அல் அக்சட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டீம், அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த யக்யா சின்வார் ஏற்கனவே மரணம் அறிஞ்சார்ல அமாசனுடைய தலைவர், அவர் இறக்குறதுக்கு முன்னாடி 3 நாள் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒய்நெட் நியூஸ் வந்து சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவர் சாகிறதுக்கு முன்னாடியே ஒரு 6 ஹோஸ்டேஜை கொலை செஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு கேட்டால், பாலஸ்தீன் ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த அவுசட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பும் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. 5 முறை IDF பிடியிலிருந்து தப்பியவர் கடைசி 3 நாட்கள் வேதனையோடு தான் இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க மையப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆட்டோஸ் பையனுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அக்டோபர் 16 அவர் மரணம் நிகழ்ந்த தினம், அப்போது 3 நாட்கள் அவர் சாப்பிடலை அப்படிங்கிறத அதையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கடைசியாக உடல் எங்கே அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் வந்து எடுத்தப்போ அவங்களுடைய உடல் எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத IDF வந்து கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அப்படிங்கிறதோட அந்த ரிப்போர்ட் வந்து முடியுது. சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து இப்போது ஒரு புதியதொரு சிக்னேச்சர் சைன் பண்ண போகிறாங்க. அந்த சைன் வந்து மறுபடியும் பெட்ரோல் டாலரை புதுப்பிப்பதற்கான ஒப்பந்தமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஆனால் சவுதியும் அமெரிக்காவும் ஏற்கனவே தனது வான்வெளியை பயன்படுத்துவதற்கு மற்ற நாடுகளுக்கு தடை விதிச்சிருக்கு சவுதி அரேபியா. அதே நேரத்தில் ஆயுதங்களை என்னுடைய இடத்துல வச்சு நீ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு கேட்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டுருக்கு. இது எல்லாமே பழைய ஒப்பந்தங்கள்.
புதிய ஒப்பந்தங்கள் என்ன சைன் ஆக போகுதுங்கிறது தெரியல. ஆனால் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலையை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சவுதி அரேபியா வெற்று அறிக்கையாக வெறுமனை மட்டும் குரல் கொடுக்குது. அக்ரிமெண்டில் என்ன சைன் ஆக போகுது அப்படிங்கிற விவரம் வெளியில் வரலை. பட் ரெண்டு பேருக்கு இடையில ஒப்பந்தம் போட்டு விரைவிலேயே வந்து புதிய அதிபர் அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சவுதி அரேபியா பிளஸ் வந்து அமெரிக்காவுக்கு இடையிலான ஒரு பெரிய ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக போகுதுன்னு சொல்கிறாங்க. அசோசியேட் பிரஸ் ரிப்போர்ட்டர் மேட் லீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் மில்லர் அவர்கள் எழுப்பி அவர்கிட்ட அந்த கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அது என்ன கேள்வி அப்படின்னா, காசாவுக்கு உதவி செய்கிறத இஸ்ரேல் வந்து தடுக்குது, அதற்கு காரணம் அமெரிக்கா தான். 30 நாள் வந்து இஸ்ரேலுக்கு கெடு விதிச்சிருக்கு அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரியான பொய்யான தகவல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. இதை பார்த்தா வந்து நம்புகிற மாதிரியே இல்லை. தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நீங்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் ஏன் உதவி செய்ய மறுக்கிறீங்க அப்படின்னு இந்த யூஎன்ஆர்டபிள்யூவினுடைய பேன் பண்ண விஷயத்தை பற்றி அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறார். அதுக்கு மில்லர் பதில் எதுவும் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டு அடுத்த கேள்விக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மேட் லீ கடுமையான கோபம் கொண்டு அதை தடுத்து நிறுத்தி நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் இதுக்கு அப்படிங்கிற அந்த பதிவு செஞ்சுருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தி. ஊடகங்கள் ஊமையாகக்கூடாது, ஜேர்னலிஸ்ட்டுகள் அடிபணிந்து விடக்கூடாது. அதுக்கு மேட் லீ ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். உன்னுடைய சிரிப்பு கூட வந்து எனக்கு கோபத்தை வரவழைக்கும், அது என்னுடைய தன்மானத்திற்கான இழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பத்திரிகையாளர். இது உங்களுக்கு புரியுமா என்னன்னு எனக்கு தெரில, ஆனால் அவர் பேசிய விஷயம் என்னையும் பாதித்தது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.